இதே சென்னை உயர்நீதிமன்றம் தான் நீ எப்படி ஆள் பாஸ் கொடுப்ப நீ எப்படி அரியர்ஸுக்கு பாஸ் போடுவ போடுவேன் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு பிஏ பிஎஸ்சி டிகிரி உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு அன்னைக்கு என்ன பண்ணிச்சு ஸ்டேட் கவர்மெண்ட் பரீட்சை வச்சா நோய் பரவும் இருந்துச்சு அது அரியர்ஸை பாஸ் கொடுத்து அது சரி தப்பு விஷயத்துக்கு வேண்டாம் பரீட்சை வைங்க நாங்கள்

அவர்கிட்ட எது கேட்டாலுமே அவர் என்ன செய்கிறாருனா இப்போ வேலைச்சேரில் ரெண்டு மிஷின் பிடிச்சத கூட நான் வந்து டெல்லிக்கு தலைமை தேர்தல் ஆணையருக்கு சொல்லியிருக்கிறேன் கடிதம் எழுதி எழுதியிருக்கிறேன் அவங்க சொல்லுவாங்க எல்லாமே தலைமை தேர்தல் ஆணையத்து ஆணையரிடம் தான் அதிகாரம் இருக்கிறது அவர்தான் தான் முடிவு செய்யக்கூடிய இடத்துல இவர் அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்க அந்த டிசிப்ளின் குறைஞ்சபட்சம் அங்கேயாவது இருக்கு நீதித்துறையில் இருந்தால் சந்தோஷப்படுவேன் நீதிமன்றம் கேட்கும் என்று வக்கீல் ஆகிய நம்புகிறேன் பல நேரங்களில் நீதிமன்றம் கேட்கவில்லை என்பது நான் சிலையுழுந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தமிழ்மணி உங்களிடமே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நான்கு ஆளுமைகளும் இது சார்ந்து ஆழமான ஒரு தெளிவான பார்வையை வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் கூட நீங்கள் வழக்கறிஞர் அப்படிங்கிற இடத்துலேருந்து உங்களிடமே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இது தீர்ப்பாகவும் சொல்ல இதை வந்து அந்த அப்சர்வேஷனுங்கிற மாதிரியான ஒன்றாக அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் இதை எப்படி புரிந்து கொள்வது நீதிமன்றத்திற்கு இதற்கான அதிகாரங்கள் எல்லாம் இருக்கிறதா இந்த எக்ஸ்ட்ரீம் வார்த்தை குற்றம் சுமத்தினாலும் தவறில்லை என்பதெல்லாம் எப்படி புரிந்து கொள்வது நீதிபதியாக பொறுப்பேற்றுக் கொள்கிறவர்கள் உணர்ச்சி கைவிட வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் நீதிபதிகள் உணர்ச்சி வசப்பட்டால் பாதிக்கப்படுவது நீதித்துறையை விட மக்கள் அந்த நீதித்துறையை நம்பி வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிற எங்களை போன்ற வழக்குரைஞர்கள் வழக்கு நடத்துகிறவர்கள் இது எல்லா நீதிகளுக்கும் பொருந்தும் இந்த நீதிபதிகளுக்கும் பொருந்தும் இது போன்ற மிக கடுமையான வார்த்தைகளை நீதிமன்றம் பயன்படுத்துவதை எந்த காலத்திலும் யாரும் ஆதரிக்க முடியாது பாராளுமன்றத்தில் கூட சகோதரர் ரவி அழகாக சொல்ல முடியும் அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு என்று இருக்கிறது அதாவது நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள் என்று ஒரு உறுப்பினரை பார்த்து இன்னொரு மந்திரியோ உறுப்பினரோ சொல்ல முடியாது நீங்கள் சொல்வது உண்மை அல்ல அப்படிதான் சொல்ல முடியும் இதுதான் வித்தியாசம் உண்மைக்கு புறம்பான சொல்லலாம் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படி ஒரு மாண்பை மரபை பிரிட்டிஷ்காரன் கொடுத்ததை பாராளுமன்றமும் சட்டமன்றமும் பின்பற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிற நாம் நீதிபதிகள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அது சரி தவறு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா என்பது வேறு நிச்சயமாக பயன்படுத்தக்கூடாது இதுபோல் ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இதைவிட இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி ஒரு நீதிபதி பயன்படுத்தினார் த இந்தியாவுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதம அமைச்சராக இருந்தபோது ஒரு காட்டுக்கு சென்றார் அந்த காட்டில் அவர் சாப்பிடுவதற்காக ப்ள பிரெட் சாண்ட்விச் அனுப்பப்பட்டது அந்த பிரெட் சாண்ட்விட்சை அங்கே போய் பிரித்தால் அது மீது பூஞ்ச காளான் பூத்துவிட்டது கொஞ்சம் மணி தாமதமாகிவிட்ட காரணத்தால் உடனே கோபப்பட்ட அதிகாரிகளோ அல்லது அமைச்சர்களோ டைரக்டர் ஆஃப் சிவில் ஏவியேஷனை ஒரு நோட்டீஸ் கொடுக்காமல் எந்த விளக்கமும் கேட்காமல் டிஸ்மிஸ் செய்து விட்டார்கள் அவர் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு போட்டார் இப்படி ஒரு பிரெட் சாண்ட்விச் பூஞ்சக்காரான் பூத்ததற்கும் டைரக்டர் ஆஃப் சிவில் ஏவியேஷனாக நான் என்ன அந்த பொட்டலத்தை மடித்தேனா பிரெட் வாங்கினேனா என்று கேட்டார் நியாயம் நூற்றுக்கு நூறு நியாயம் அது ஒரு அதிகார போதையில் செய்யப்பட்ட செயல் நான் கண்டிக்கிறேன் ஆனால் அன்றைக்கு தலைமை நீதிபதியாக இருந்தவர் பயன்படுத்திய வார்த்தை பாதிக்கப்பட்டவருடைய வேதனையை அதிகமாக்கிவிட்டது எல்லோருக்கும் இருக்கும் இட்ஸ் எ மேட்ரு ஆஃப் ரெக்கார்டு அவர் என்ன கேட்டார் என்றால் இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இப்படி நீங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் அவரை வேலையை உட்பெடுத்தால் அவரை வாழ் வாழ்க்கை நடத்துவதற்கு அவர் மனைவி விபச்சாரத்துக்கு அனுப்புவாரா மிக மிக கடுமையான கண்டிக்க வேண்டிய சொல்ல போனால் தண்டிக்க வேண்டிய வார்த்தை அன்றைக்கு இந்த அளவுக்கு டிவிகள் கிடையாது ஆனால் பிரஸ்ல அதை மிக பலமாக கண்டித்தார்கள் அவர் வருத்தம் தெரிவிக்கவில்லை என்று சொன்னாலும் கூட அவர் தன்னை மாற்றிக்கொண்டார் இருக்கிறவர்களும் நாளைக்கு இந்த வார்த்தைகள் இருக்கக்கூடிய நீங்க சுட்டிக்காட்டு இந்த காரணம் சரிதானா கொரோனா பரவலுக்கு தேர்தல் அதுவும் ஒரு காரணம் என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் ரொம்ப பணிவோடு இப்படி ஒரு கருத்தை யார் சொன்னாலும் அவளிடம் நான் தாழ்மையாக கேட்பதெல்லாம் நேற்று இறந்து போனாரே உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதி இன்னும் இரண்டு ஆண்டு காலம் பதவியில் இருந்திருக்க வேண்டிய நீதிபதி திரு மோகன் சதானந்த கவுடா அவர் எந்த தேர்தல் பிரச்சாரத்திலே யாருக்கு ஆதரவாக வாக்கு கேட்டார் கலந்து கொண்டார் என்ன பேசினார் நீங்கள் சுட்டிக்காட்டியது போல மராட்டியத்தில் மகாராஷ்டிராவில் அல்லது டெல்லியில் குஜராத் சொல்லிக்கொண்டே போகலாம் எனவே அது சரியான கருத்து அதுவும் ஒரு காரணம் இந்த தடை வரை வெயில் காலம் என்பதால் மாநிலங்களிலே ஆயிரக்கணக்கான பேர் மெரினா பீச்சில் கூடினார்கள் எனக்கு தெரிந்தவரை இன்றைக்கு ஒரு மெரினா பீச்சில் ஒரு வெப்பம் அதிகமாக இருக்கிற நாளில் வருகிற கூட்டத்தை போல எந்த தலைவருக்கும் கூட்டம் வருகிற அளவுக்கு தலைவர்கள் இல்லை அந்த அந்த காலம் முடிந்து விட்டது எனவே இன்றைக்கு ஸோ அதுவும் அந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது ஓகே இதை விட முக்கியமான காரணங்கள் இருக்கின்றன எனவே இதை அவர் நீங்கள் பின்ன கொஞ்சம் பொறுப்பாக இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தால் நான் கை தட்டி எடுத்துக்கலாம் அந்த அளவு நான் முதல் சுட்டு எடுத்துக்கலாம் முதல் சுட்டு பார்வை நீதி துறை தான் மக் சாமானியனுக்கு இருக்கக்கூடிய கடைசி நம்பிக்கை அப்போ அந்த நீதித்துறையை நோக்கி நகர்கின்ற பொழுது நீதிபதிகள் சில நேரங்களில் அந்த அந்த கோபம் அவர்களிடம் வந்து வெளிப்படுகிறது நிர்வாகம் நிலைய நிலை குழுந்து போயிட்ட பொழுது அப்படின்னு சொல்கிறார் கணபதி இதில் அதுதான் நான் கேட்டேன் இந்த நீங்கள் திரு அவருடைய வழக்கு திரு தமிழ்மணி அவர் வந்து அதில் இப்போ யாரை நொந்துக்கிறது அப்படிங்கிற கேள்வி இப்போ அவர் வந்து தேர்தல் ஆணையத்தின் மீது இல்லாமல் தான் நீதிமன்றத்துக்கு போகிறார் அப்போ விரைவாக செய்யுங்கள் கடன் வாங்கினாலும் பரவாயில்லை திருடுனாலும் பரவாயில்லை பிச்செடுத்தாலும் உடனே ஆக்சிஜன் தேவை என்பது போல நீதியும் தேவைதானே நல்ல முதலியாக சொல்லணும் சார் நீங்கள் சொல்கிறது நான் ஒத்து போகிறேன் இதே இடத்துல நான் சொன்னேன் அவருக்கும் அப்பாவுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்பாவும் இருந்தக்குள்ளே நான் சொன்னேன் அதல்ல ரெண்டாயிரத்தி ஒம்பது தேர்தலுக்கு போடப்பட்ட வழக்கு ரெண்டாயிரத்தி இருபது செய்து யோசிச்சு பாருங்கள் பதினோரு வருஷம் அப்பா வழக்குலயாவது ஒரு நாலேகால் வருஷத்தில் ஒரு உத்தரவு கொடுத்துருச்சு சுப்ரீம் கோர்ட் தலைமை அது தவறு தான் நான் மறுக்கலை இன்னும் ஒரு வேலை காலையில் பாருங்கள் அதே சுப்ரீம் கோர்ட்டு என்ன பண்ணியிருக்கு சும்மனா ஸ்பீக்கர் மேலே நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வருவேன்னு இங்கே இருக்கிற ஒரு அரசியல் காட்சி மிரட்டி அமமுகவுக்கு மேலே நோட்டீஸ் ரெண்டு எம்எல்ஏ மேலே நோட்டீஸ் கொடுத்தாங்க பேரெல்லாம் நமக்கு வேண்டாம் நேரம் இல்லை அதனால் அந்த ஸ்டே கொடுத்து வச்சுருக்கிறாங்க அந்த ரெண்டு பேர் எம்எல்ஏவா யாருடைய கருணையால அவங்க ரெண்டு பேரும் திலகரன் கட்சியில் மாவட்ட பொறுப்பாளர்களாக வைத்து பாராளுமன்ற தேர்தலில் மூச்சாக வேலை செஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும் அவங்களுக்கு கொடுத்த நோட்டீஸை இல்லை திமுக ஸ்பீக்கர் மேலே கொண்டாட போகுதுன்னு சொல்லி நான் அன்னைக்கு ராத்திரி ஒரு டிவி நிகழ்ச்சி வச்சு சொன்னேன் திமுக சும்னாட்சிக்குன்னு சொல்லுதுன்னுட்டு அதே மாதிரி விட்ரா பண்ணியாச்சது ஆனால் அந்த பொய்யை வைத்து கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்டே இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அவங்க இன்னைக்கு இன்னைக்கு எம்எல்ஏ இது யாருடைய குற்றம் உச்ச நீதிமன்றத்துடைய குற்றம் வேறு மாதிரி பாருங்கள் இதை இதே சென்னை உயர்நீதிமன்றம் தான் நீ எப்படி ஆள் பாஸ் கொடுப்ப நீ எப்படி அரியர்ஸ்க்கு பாஸ் போடுவ கேட்டாங்க ஆர்ட்ஸ் காலேஜுக்கு பிஏ பிஎஸ்சி டிகிரி உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு ஸோ அன்னைக்கு என்ன பண்ணிச்சு ஸ்டேட் கவர்மெண்ட் பரீட்சை வச்சா நோய் பரவும் இருந்துச்சு அது அரியர்ஸை பாஸ் கொடுத்துச்சு அது சரி தப்புற விஷயத்துக்கு வேண்டாம் பரீட்சை வைங்கினாங்க வச்சு இல்லை இப்போ இப்போ அவங்க டிகிரி கொடுத்துட்டாங்க கண்டபடி வந்துகிட்டு இருக்குது டேம் டு டுமாரோ கண்டபடி இது கெட்டிங் ரெடி நீர் எப்படி நாங்கள் எங்ககிட்ட நோன் சொன்ன எப்படி கொடுத்தேன்னு அதனால் அதுக்கு யார் காரணம் இதே இதை மூடி இருந்தப்ப இங்கே தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும் பெரிய அளவில் வெடித்து வந்தது கோயம்பேடு வணிக வளாகத்தில் தான் ஏன்னா ஒரு ராத்திரி எவ்ரி நைட் அந்த பயில் தான் நான் பதினஞ்சு வருஷம் வீடு எனக்கு ஐந்தாயிரம் பேர் அங்கே தங்குறாங்க அந்த இடத்துல ரோட்டில் பிளாட் பலவித குற்றங்கள் நிகழ்வுது தடுக்கப்பட வேண்டிய குற்றங்கள் மற்ற எல்லாம் நடக்குது அதனால் அங்கே தான் மார்க்கெட்டில் தான் ஆரம்பிச்சது ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் எலெக்ஷன் மீட்டிங்கில் வெடித்து வரலை அந்த மீட்டியை ஒரு நீதிபதி கேட்டார் பேர் அவசியம் இல்லை பிறகு எனக்கு தெரியும் ப்ரூஃப் பண்ண அவசியப்பட்டால் நான் ப்ரூஃப் பண்ணுவேன் நாள் தான் நீங்கள் மூடி வச்சுருப்பீங்க அந்த மார்க்கெட்டை ஏன் துறக்கமா அதாவது அந்த வணிகர்கள் போகிற போது வணிகர்களுடைய வேதனையை உள்வாங்கி எப்போ எப்போதான் திறப்பீங்க நீங்கள் கவர்மெண்ட் சொல்லுது ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லைங்க அப்படி திறக்க முடியாது இல்லை நீங்கள் திறக்கணும் உடனே தேய் சொல்லுங்கள் இதுவும் அதாவது நீதிபதிகள் தர்ம நியாயத்தை உள்வாங்கி அறுபத்தெட்டு நீதிபதி இருக்காங்கன்னா அறுபத்தெட்டு குரலில் பேசுறதல்ல ஒரே குரலில் பேசணும் அது இன்றைக்கி இல்லை நாற்பத்தி மூன்று வருடங்களுக்கு முன்னால் நான் வக்கீலா தோழ ஆரம்பித்தப்போ நல்லா தெரியும் எனக்கு நீதிபதிகள் சட்டம் இல்லை ஒரு மரபு பத்திரிக்கைகளை படிக்க கூடாது சொல்லுவாங்க ஏன்னா அது அவங்க இம்பாக்ட் ஏற்படுத்த எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி சாயங்காலமாக வீட்டில் போய் உட்காந்து ஒரு கப் காஃபி சாப்பிட்டுக்கிட்டு நியூஸ் பேப்பரை அப்படி பரட்டினாங்க இன்னைக்கு கேஸ் கெட்ட படிக்கிறாங்களோ இல்லையோ இந்தெந்த கேஸ் இந்தெந்த கோர்ட்டில் வருதுன்னு நியூஸ் பேப்பரில் போ நீங்களும் போடுறீங்க நியூஸ் பேப்பரும் போடுறது சார் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதுன்னு எதுக்கு சார் நியூஸ் போடுறீங்க பரபரப்பு அது உங்களுக்கு செய்தியாக இருக்கலாம் உங்களுக்கோ இல்லை இதுக்கோ அவர் போட்டு விட்ரா பண்ணிட்டு போயிட்டாரு நம்பரே ஆகல எனக்கு பல வழக்கு அந்த மாதிரி தெரியும் அது எந்த காரணத்துக்காக திருப்ப நேரம் இல்லை சொல்ல வேணாம் பேஸ் பண்ண வேணாம் அதை இதெல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அவங்கள ஹண்ட்ரட் பர்சன்ட் அது அவங்க படிக்கிறது தவறு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது மிக நிச்சயமாக இருக்கணும் ஒரே ஒரு கது என்னுடைய மனைவி ஒரு பாத்திரத்தை போட்டு உடைச்சிடுறார் கோபம் வரும் சார் ஏன்னா பாத்திரம் ஆயிரம் ரூபாய் பாத்திரம் உடைச்சிட்டார் என்னம்மா உனக்கு பொறுப்பு இருக்கா அறிவில்லையான்னு நான் கேட்கலாம் உடச்சிரி அடி நீ பொம்பளையான்னு கேட்டேன் நான் மூணு பிள்ளை பத்த பிறகு எனக்கு என்னை பற்றி என்ன அபிப்பிராயம் வரும் சரி ஓகே அதே தான் பேசுகிறான் ஓகே திரு தமிழ்மணி இப்போ உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வந்து சொல்கிறார் அப்படிலாம் ஆக்சிஜன் தட்டுப்பாடு இல்லை இருக்குன்னு யாராவது சொன்னீங்கன்னா சொத்துக்களை பரிமதி செய்வோம் இல்லைன்னா தேச பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைப்போங்கிறார் அப்போது ஒரு சாமானியர்கள் என்ன செய்வாங்கன்னா நம்ம நீங்களும் நானும் சரி எதுக்கு அப்படின்னு கேட்காம அமைதி ஆகிடக்கூடும் ஆனால் நீதிபதிகளுக்கு அது இல்லை அப்போ நீதிபதிகளுக்கு ஒரு சட்ட பாதுகாப்பு இருக்குது அவர்களுக்கு அந்த பதவி இருக்கிறது அவர்கள் கையில் நீதித்துறை இருக்குது அப்போ அவங்க அவங்க கேட்கலாம் அப்போது சாமானியர்கள் கேட்டால் அரசு ஆட்சியில் இருப்பவர்கள் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி மிரட்டுவார்கள் என்று சொன்னால் நீதிமன்றம் தானே கேட்கணும் நூற்றுக்கு நூறு சரி நூற்றுக்கு நூற்றி ஒரு பெர்செண்ட்டும் சரி எனக்கு ரெண்டாவது கருத்து எனக்கு மட்டும் இல்லை யாருக்கும் இருக்க முடியாது நீங்கள் சொன்ன கருத்தில் ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு நான் பதில் சொல்கிறேன் இவ்வளவு பெரிய ஆதரவு சத்யபிரதா சாவுக்கு இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல யாருமே தமிழ்நாட்டு தேர்தல் கமிஷனை பற்றி ஒரு குறை கூட உத்தரப்பிரதேசத்தை பார்த்தீர்களா திரும்ப திரும்ப வெஸ்ட் பெங்காலை பற்றி இந்த வழக்கு என்பது தமிழ்நாட்டை பற்றி பற்றிய வழக்கு ஆக யாருமே சத்யபிரதாக் சாதி இதை செய்திருக்கணும் அதை செய்திருக்கணும் இதை தூங்கிட்டாரு இதை விட்டுட்டாரு இந்த தப்பு செய்தார்னு இந்த காதுகளில் இதுவரைக்கும் இந்த இடத்துல எனக்கு விளாலை நான் ஒரு சின்ன துணைக்கி ஒருவேளை அதுக்கு இது காரணமாக இருக்குமோ சத்யபிரதா சாஹூ தலைமை தேர்தல் அதிகாரி அவர்கிட்ட எது கேட்டாலுமே அவர் என்ன செய்யறாருன்னா இப்போ வேலைச்சேரில் ரெண்டு மிஷின் பிடிச்சதை கூட நான் வந்து டெல்லிக்கு தலைமை தேர்தல் ஆணையருக்கு சொல்லியிருக்கிறேன் கடிதம் எழுதியிருக்கிறேன் அவங்க சொல்லுவாங்க எல்லாமே தலைமை தேர்தல் ஆணைய ஆணையரிடம் தான் அதிகாரம் இருக்கிறது அவர் தான் முடிவு செய்யக்கூடிய இடத்துல இவர் அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய இடத்தமாக இருக்காரா அந்த டிசிப்ளின் குறைஞ்சபட்சம் அங்கேயாவது இருக்குது இருந்தால் சந்தோஷப்படுவேன் ஓகே புரிஞ்சுக்குங்க நீங்கள் இன்டைரக்டா இப்போ என்ன சொன்னீங்க தமிழ்நாட்டில் நான் என்ன சொன்னேன் சத்யபிரதாஸ் ஆகும் மேலே எந்த குற்றமும் பெரிய அளவில் சொல்லப்படலேன்னு நீங்கள் என்ன சொன்னீங்க அவர் தலைமையை கேட்டு கேட்டு முடிவெடுத்தார்னு அப்போ தலைமை சொன்ன யோசனைகளும்

ஒரு ஒரு ஒரே ஒரு விஷயத்தில் கூட இதுவரை இங்கே விவாதிக்கப்படவில்லை நாம் இந்த விவாதம் என்பதே சென்னை உயர் நீதிமன்றம் தமிழ்நாட்டு சொன்னது சரியா தப்பா அவர்கள் டெல்லியில் இருக்கிற தலைமை தேர்தல் அதிகாரியை கொலைக்குற்றும் சொல் சாட்டவில்லை இருந்தால் நான் திருப்ப திரும்ப வெஸ்ட் பெங்காலுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் போகும் என்பது சரி இல்லை என்று நான் கருதவில்லை ஒன்று ஒரு தான் கேட்க முடியும் என்று நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் நீதிமன்றம் கேட்கும் என்று வக்கீலாகிய நான் நம்புகிறேன் பல நேரங்களில் நீதிமன்றம் கேட்கவில்லை என்பது நான் உணர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கருஷன்